உரிய கனிமங்கள் இல்லாமல் இறைச்சி கடைகளில் ஆடு கோழிகளை வெட்டுபவர்களுக்கு எதிராக குற்றவழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் பனகல் கிராமத்தில் முகமது அலி என்பவர் உரிமை இல்லாமல் இறைச்சி கடையின் ஆடு கோழிகளை விட்டதாக கூறி அதே கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். உணவுக்காக விலங்குகள் வெட்டப்படுவதை முறைப்படுத்தும் விதிகளை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர் தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உரிமம் இல்லாமல் ஆடு கோழிகள் வெட்டப்படுவதை தடுக்க அதிகாரிகள் விதிகளை அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். விதிகளை அமல்படுத்தாத அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நீதிபதி உரிமம் இல்லாமல் ஆடு கோழிகளை வெட்டுபவர்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார்.